அப்பா இந்த பீடா வாசனை சொல்கிறக்கா மாதிரியே ஒரு ஃபீலிங். அல்டிமேட்டு ஹே கைஸ், இது உங்கள் தனி மரம். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். இந்த ஃபுட் ரிவ்யூவில் என்ன இருக்க போதுன்னா, கொஞ்சம் ஃபேமஸான கடையில் இருக்க பிரியாணிலாம் வாங்கி அதை வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம். கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாய் வீட்டு கல்யாண பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. நான் மட்டன் பிரியாணி தான் வாங்கியிருக்கேன். இந்த மட்டன் பிரியாணி என்ன விஷயம்னா வந்து 380, என் வீட்டுக்கு வரதுக்கு வந்துட்டு இது எவ்வளோ ஆச்சுன்னா 486 ருபீஸ் ஆச்சு. ஸோ 500 ருபீஸ்க்கு வர்த்தா, அதாவது 380 ருபீஸ்க்கு வர்த்தா அப்படின்றத பார்க்கலாம். அப்பா இந்த பீடா வாசனை, அந்த வெத்தலையோட அந்த வெத்தலை வாசனைங்க, அந்த ஸ்வீட் பீடா தான் நினைக்கிறேன். சாதா அல்வாக்கும் நெய்யில் அப்படியே வாட்டு அல்வாக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏதோ ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு பிரசாதா ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்களா, அந்த பிரசாதா ஸ்மெல்லு ட்ரை பண்ணி பார்ப்போம். பேக்கிங்கு பார்க்குறதுக்கு, பிரியாணி பார்க்குறதுக்கெலாம் ரொம்ப பங்கமாக இருக்குது. முதல்ல எத்தனை பீஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். 1, 2, 3 பா, வர்ற லெவல் பீஸ் ஒன்று மாட்டியிருக்கு. 5, 2 எலும்பு தான் நினைக்கிறேன், எலும்பு 6, இது எலும்பு 6 பீஸ் வந்திருக்கு. ஒரு பீஸ் மகன வேறு லெவல் போடு, தங்கிட தங்கிட மாதிரி தான் இருக்குது. 6, 7, 8 மொத்தம் 8 பீஸு. இங்கே பார்க்குறதுக்கே பங்கமாக இருக்குதுங்க, வேற லெவல் இருக்குது, பார்க்குறதுக்கே வேற லெவல் இருக்குது. முதல்ல இது டேஸ்ட் பண்ணிப்போம். அல்வா அல்வா தான், அந்த நெய்யில் அந்த பிரெட் இது பங்கமாக இருக்கு. அந்த நெய், அந்த நெய் வந்துட்டு அப்படியே கையில் இருக்கு. அந்த சின்ன சின்னதாக அந்த மாதிரி மாட்டுதுங்க. அது என்னதுன்னு தெரில எனக்கு, என்னதுன்னு தெரில. உங்கள் மைண்ட் வாஷ் நல்லா தெரியுது. நாம ஒரு இலை கூட கிடைக்கலையாமா அப்படிங்க கேட்குறது புரியுது. 20 கிலோமீட்டர் நடந்தேன், எந்த இடத்துலையும் இலை கிடைக்கல. இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனதில்ல, பைக் எதிர்ப்பு நடந்து போனேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் வாட் டு டூ. ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டேன், பிரியாணிக்கு போவோம். இது எப்படி இருக்குன்னா பாரு, ரோல் ஆகுதுங்க லைட்டா, செம்ம டேஸ்ட் இருக்கு. அத்தவா எடுத்துட்டு அது பிரியாணி எப்படி சூடாக இருக்குன்னா, கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கே தவிர ரொம்ப சூடாக இல்லை. ஒன்று உதிரி உதிரியாக இருக்கும், சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும். ஒன்று ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், அப்படின்னா ரொம்ப உதிரி உதிரியாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது, ஸ்டிக்கியாகவும் இல்லை உதிரி உதிரியாகவும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. அதுவே ஒரு தரமான விஷயம். அடுத்த பைட், பாய் வீட்டு கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே நான் செம்ம குஷியாக ஆகிடுவேன். ஏன்னா அங்கே போய் மட்டன் பிரியாணி எப்படியே பானா அப்படியே எடுத்துகிட்டு வராங்க, தட்டை அப்படியே கொட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கொட்டும் போது அது கொட்டுறதை பார்த்துக்கிட்டு அதை அப்படியே ருசித்து ருசித்து சாப்பிடும் பார்த்தீங்களா. இதுதான் பாய் வீட்டு கல்யாணம், பாய் வீட்டு பிரியாணி. இப்போ பாய் வீட்டு கல்யாணத்தில் எப்படி ஒரு பிரியாணி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பிரியாணி தான் நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல தான் அது இப்படி இப்படி மாதிரி மட்டன்லாம் வரும். அக்கன தலைமை வேறு லெவலில் இருக்காப்புல. நான் பெருமைப்படுத்தியும் இதெல்லாம் நான் சொல்ல மிகப்படுத்தலாம் சொல்லுங்க. நிஜமாக இப்போ நான் எடுத்து போட்டு இப்படி வச்சு சாப்பிடும்போது அவங்கதான் வேர்த்தா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அஞ்சு மக்கள் தலைவன் இல்லை, ஆட்டுக்கறியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில இது மட்டன் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கழுவ மாட்டாங்க, மட்டன் ஸ்மெல்லே கடுப்பாக இருக்கும். இது அந்த மாதிரிலாம் இல்லை, ஸ்மெல் வராமல் காரம் எல்லாம் உள்ளே இறங்கி அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி எப்படி இருக்கும், ஒரு மட்டன் பீஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மட்டன் பீஸு. மட்டனும் பிரியாணி வச்சு ஒரு வாய் கூகுளில் சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஆனியன், சில இடத்துல ஆனியன் தயத்தால் வந்துட்டு ஒன்று ஆனியன் இருக்காது, அப்படி இல்லைன்னா தயிர் இருக்காது, இதில் ரெண்டுமே இருக்குது. ஆனியன் தயிர் ரெண்டுமே சரியான கன்சிஸ்டன்சியில் உருவாக்கியிருக்காங்க. ஆனியன் அல்டிமேட்டுங்க, அந்த ஆனியனில் இருக்க கொஞ்சோண்டு காரம், பிரியாணியில் இருக்க நிறையா காரம், ரெண்டுமே சேர்ந்து ஒரு காரத்தை உருவாக்குதுங்க, ஒரு காரத்தை உருவாக்குது. இப்போ என் ரூம்லேருந்து தான் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு அந்த பாய் வீட்டு கல்யாணம் அந்த அட்மாஸ்பியர் ஞாபகம் வருது.
அங்கே பிரியாணி பிளேட்டு போயிட்டே இருக்கும், பிரியாணி அடிக்கிற சவுண்டு கேட்கும், அந்த அந்த சவுண்டு இல்லைன்றது தான் இப்போ கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அது ஒன்று இதே அந்த மாப்பிளம் அவங்கள விடுங்க, அவங்க எதுக்கு நம்மளுக்கு, நம்மளுக்கு தேவை பிரியாணி. இதை வச்சு அப்படியே ஒரு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த பிரிஞ்சாலுங்க, பிரிஞ்சால பண்ணுறது என்ன, நான் பிரிஞ்சாலுக்க டேஸ்ட்டு அந்த கிரேவியில் இறங்கவே இருந்தாது. வாழை அந்த எச்சு உருக்கிட்டே இருக்குது. நான் எனக்கு ஒரு நல்ல பிரியாணி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரியாணி அப்படின்னா எனக்கு வாழை எச்சு ஊறும். இப்படி சாப்பிட்டா மட்டுமே தான் நல்லாகும். பக்கத்து வீட்டு சில பிரியாணிலாம் என்ன ஆகும்னா அப்படியே ஒரு தொண்டையில் இறங்கி இறங்காது, இது வரைக்கும் அப்படியே நிற்கும், உள்ளே இறங்கி இறங்காது. இந்த பிரியாணி வந்துட்டு இறங்குதுங்க, தொண்டையில் இறங்குது, அதான் மாற்றுங்க. பிரியாணி எனக்கு சூடாகலைனா ரொம்ப கடுப்பாகும், நல்லா அது பிரியாணி சூடாகலை. அதுக்காகவே நான் என்ன பண்ணுன்னா மதியம் ஒரு மணி ரெண்டு மணி தான் போல் பிரியாணி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் ஒரு 12:30 அந்த பிரியாணி கடையை போயிட்டு சூடாக பிரியாணி சாப்பிடுவேன். அதே சாயந்தரமாக இருந்துச்சுன்னா ஒரு 4:00 இல்லைனா 5:00 போனால் பிரியாணி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒரு 5:30 5:45 அவங்க ஒரு புது பிரியாணி ரெடி பண்ணுறாங்க, அதை சூடாகவே சாப்பிடுவேன். எனக்கு சூடாக பிரியாணி சாப்பிட்டா தான் பிடிக்கும். சும்மா சூடு இல்லை, கொஞ்சோண்டு தான் சூடு இருந்துச்சு, எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லைட்டாக சூடு வச்சு எனக்கு பிரியாணி சாப்பிடவே அல்ட்டியாக இருக்குது. மட்டன், அதுக்கப்புறம் பிரிஞ்சா, அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சா இருக்க இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நடுவில் ஒரு மாதிரி கடுப்பு வச்சு, ஸோ அதனால் இது ஓரமாக அப்படி எடுத்து வச்சுட்டேன். என்ன இது மூணு ரெண்டுத்தையும் அப்படியே எடுத்து, ஐயோ இங்கே ஒரு மட்டன் பீஸ் இருக்குதுங்க, இங்கே ஒரு மட்டன் பீஸ் இருக்குது, அப்படியே ஒன்றா எடுத்து. ஸோ என்னன்னா மனஞ்சி ரிவ்யூ பண்ணதை உங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. ரிவ்யூ பண்ணதெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கா, இதோட ருசி அனுபவிக்க முடியோ தோணுது. இந்த மட்டன் பீஸ்லாம் பாருங்களேன், உள்ளே அந்த ரெட்டிஷாக இருக்குது பார்த்தீங்களா. நான் நிறையா அந்த மீட் கடையெல்லாம் போயிட்டு வீடியோ எடுக்கும்போது தம்பி உள்ளே ரெட்டிஷாக இருந்துச்சுன்னா அந்த கறி புது கறிப்பா அப்படின்வாங்க. இங்கே பாருங்கள் உள்ளே ரெட்டிஷாக இருக்குது, புது கறி தான். ஸோ ஒரு லைன் பேசிட்டு ஒரு வாய் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் இன்னொரு லைன் பேசிட்டு இன்னொரு வாய் சாப்பிட்றேன், நல்லா இருக்குல்ல. மசாலா அவங்க எவ்வளோ போட்டாங்க அதெல்லாம் தெரிலங்க, அதெல்லாம் தேவையில்ல. மசாலா இறங்கியிருக்கு பாருங்களேன், அதுதாங்க வாழ்க்கை. ரெண்டாவது இந்த டிஃபன் பாக்ஸில் ஒன்றும் சும்மா இல்லைங்க, கன்ஃபார்மாக வர்த்து 150 rupees இருக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 rupees இருக்கும். நம்ம இதை ரீயூஸ் நிறையா பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்ல ரெப்பீட்டடான கடை. என்னென்ன கடை சொல்லி நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. நாம மாதிரி கடையில் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், பங்கமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், கெத்தாக இருக்கும். அங்கே போக போக இட்டானோன்னு நல்லா கதை. அவங்க அது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறக்கும் நிம்மதி. மட்டன் இருக்காமல் சாப்பிடுவேன், பிரியாணி ஹாவ் டு பி லைக் திஸ் ஒன்லி. நான் சாப்பிட்டதுல ஒன் ஆஃப் த கெத்து பிரியாணி இது தான். நிறைய பிரியாணி நான் சாப்பிட்ருக்கேன், அதில் ஒன் ஆஃப் த கெத்து இது. இன்னொரு எடுத்து சாப்பிடா, இன்னொரு எடுத்து சாப்பிடா அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. மட்டனை பாருங்களேன், மட்டன் பீஸு அப்படியே மட்டன் பீஸ் இப்படி எடுத்து வச்சு ரைத்தா கொஞ்சம் எடுத்து வச்சு இன்னொரு வாய் பரவாயில்ல, இன்னொரு வாய் ரைத்தா கொஞ்சம் எடுத்து வச்சு ஆனியன் அப்படியே எடுத்து இதே கடுகு. மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி தாங்க. ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்னதுன்னா, கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பெருசாக ஆகிட்டீங்க, கொஞ்சம் நல்லா பெரிய கடையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசானவுடனே ப்ளீஸ் இந்த டேஸ்ட்டை விட்டுறாதீங்க. நாலு நாள் சாப்பிட முடியலனா கூட பரவாயில்ல, மாதத்தில் நான் ஒரு முறை சாப்பிட்டு போகிறேன். இது மாதிரி டேஸ்ட்டான பிரியாணி இந்த டேஸ்ட்டை மாற்றாதீங்க. நான் வந்து இந்த எலும்பில் இருக்க அந்த இது இருக்குது பார்த்தீங்களா மட்டன், அந்த மட்டன்தான் எப்பவுமே சுவையாக இருக்கும். மட்டன் ஓடுதுங்க, ஐயோ வெண்ணெய் மாதிரி இருக்குங்க, நிஜமாக சொல்கிறேன் வெண்ணெய் மாதிரி இருக்குது மட்டனு. கிளிம்பே ரொம்ப நாள் இது பண்ணிருக்கேன், ஆ உள்ளே போய் தாண்டும் ஆடுறான். நீ போயிட்டு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வா தலைவா, பிரியாணியே பிடிக்காத பிடிக்காத விஷயம் இது தான். இது இது பிடிக்கவே பிடிக்காது, பூரா ஓடிப்போ. அது பிரியாணியே கெடுத்து விட்ருவோங்க, அது சாப்பிடும்போது லைட்டாக அது கடிச்சுன்னு வச்சுக்கோங்களா, அது ஏலக்காய் ஃப்ளேவர் அப்படியே வாய்ஃபுல்லாக போயிடும். இப்படிலாம் அந்த ஏலக்காய் மட்டும் என் வாயில் மாட்டாமல் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேணாம் அந்த பிரியாணி முடிக்கிறே வைக்கும்.
₹500 வர்த்தா அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். இந்த கன்ஃபார்ம் வர்த்து தான். அந்த கொழுப்பும் ப்ளஸ் அந்த இது பிரியாணி அப்படியே சாப்பிடுவோம். ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் இன் லவ் வித் இஸ் பிரியாணி. கொஞ்சமாக தேச்சு கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சாப்பிட முடியலங்க. அவ்வளோ இருக்குது பிரியாணி, நிறையா பிரியாணி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், அப்பயுமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் அடுத்தது பீடா. அந்த வெத்தலையோட அந்த பாக்கு வாசனை, ஒரு சண்டே மதியம் ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டு பீடா போட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே ஹாயாக படுக்கணும்னா ஜஸ்ட் பைஸ் பிரியாணி. காசு அதிகம் தாங்க, இல்லை நான் சொல்ல கன்ஃபார்மாக காசு அதிகம் தான். அவங்க இந்த டேஸ்ட் மாற்றாமல் இருக்கிற வரைக்கும் இந்த காஸ்ட் ஓகே தான். ஒரு வீடியோ கூட வரேன். அதுக்கும் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். பாய்.